வெல்கம் டு ஜெர்லிங்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஒன்று தாங்க. ரெசிபீஸ்லாம் நம்ம இன்றைக்கி இல்லை நம்ம சேனலில். இது வந்து ஒரு தலைமுடிக்கு உகந்தது. தலைமுடி பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த இதை பாருங்கள். ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம தலைமுடியை உதிராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இந்த ரெமெடிஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் தலைமுடி உதிராது. ஓரளவாச்சும் உதிராமல் நல்லா வளரும், நல்லா க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக இந்த நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வாங்க எப்படி நம்ம பார்த்தலாம். இந்த காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே தலைமுடி வந்து உதிருதுங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், பொல்யூஷனாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் தலைமுடி வந்து உதிருது. இந்த கருஞ்சீரகத்தை நம்ம வந்து தலையில் தேய்ச்சோம்னா பெயின் தொல்லை இருக்காது, தலைமுடி உதிர்தல் இருக்காது, பொடுகு தொல்லை இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம கருஞ்சீரகத்தை எப்படி வந்து நம்ம தலைக்கு ஹேர் பேக் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். வாங்க அதை பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு பேனில் நான் கருஞ்சீரகம் ஒரு 5-6 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் லைட்டாக தீயில் வந்து ஒரு 3 செகண்ட் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது லைட்டாக வறுத்தாவே போதும், ரொம்ப வறுபடணும்னு தேவையில்லை. ஏன்னா அரைக்கிறதுக்கு தான். நான் இப்போ வந்து இதை வறுத்து எடுத்துகிட்டு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி அரைச்சி எடுத்துக்கிறேன்னா, நம்ம வந்து இதை அப்பப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைக்கேற்ப வந்து நம்ம ஹேர் பேக்கு தேவைக்கேற்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் கருஞ்சீரகத்தை. அது கூட நான் கருவேப்பிலை பொடி வந்து 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலை பொடி எதுக்குன்னா ரொம்பவும் நல்லது. அடுத்தது ஒரு முட்டை, அதாவது ஒரு முட்டை வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பொடியை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா திட்டு திட்டாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கருவேப்பிலை பொடியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முட்டையோட வெள்ளைக்கருவில். அடுத்தது வந்து கருஞ்சீரகத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கருவேப்பிலை வந்து பாக்டீரியா வந்து எதிர்க்க சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. புரதம், பீட்டா இதெல்லாம் இருக்குது அதிகமாகவே. கருவேப்பிலை வந்து ஹேரை வந்து ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து ரொம்பவும் நல்ல யூஸ் கருவேப்பிலையனால் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால. இது கூடவே கருஞ்சீரகம் நம்ம போட்டிருக்கோம், அதுவும் ரொம்பவும் நல்லது. அடுத்தது முட்டை. முட்டை வந்து ப்ரோட்டீன் தரும், அதனால் ரொம்பவும் ஹேர் வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவும் நல்லது. இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம ஹேரில் வந்து ஹேரோட வேர் இருக்கு இல்லையா, முடியோட வேரில் வந்து நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வச்சு தடவிக்கிட்டே வரணும். தடவின பிறகு ஒரு நல்லா மசாஜ் பண்ணி விடணும். நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி தடவி மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற போடுங்க. ஊற போட்டு தலை குளிச்சுடுங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து வெந்தயத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வெந்தயமும் கருஞ்சீரகமும் இந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்ந்தால் இதுவும் நல்ல முடி வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு முட்டை பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் சளி பிரச்சனை உள்ளவங்க பார்த்துக்கோங்க உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து நான் வெந்தயமும் கருஞ்சீரகமும் நைட்டு ஊற போட்டுட்டேன். நிறைய தண்ணி ஊற்றி ஊற போட வேணாம், ஓரளவு அது முழுகிற அளவுக்கு ஊற போட்டாவே போதும். ஊற போட்டுட்டு மார்னிங் வந்து ஏஞ்சி நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து அதே மாதிரி, அதாவது தலையில் வந்து எண்ணெய் பிசுப்பிசப்பு இருக்காமல் பார்த்துக்கோங்க. இது தடவைக்குள்ள இதை வந்து அதே மாதிரி ஸ்டெப்பில் வந்து நம்ம தடவிக்கலாம். முடியோட வேர் பகுதியிலேருந்து தடவணும், அப்போ தான் அந்த முடிக்கு ஒரு வலு கொடுக்கும். இந்த மாதிரி தடவிக்கோங்க. லைட்டாக நிறையா வந்து கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து தடவிக்கலாம்.
கருஞ்சீரகத்தோடு நம்ம போட்டு தடவைனா ரொம்பவும் நல்லாயிருக்கும், முடி வளர்ச்சி அடையும், நல்ல கருப்பாகவும் வரும், பெயினும் இருக்காது, பொடுகு தொலையும் இருக்காதுங்க. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த வெந்தயம் கலந்தாவே நிறையா நுர கொடுக்கும், அதனால் ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு வீடியோவோட நல்ல ஒரு வீடியோவோட வரேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.